நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா ஷீட் மாஸ்க் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ கீழே வர ரெட் பட்டனை டச் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் போடிய வீடியோ உடனுடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இந்த ஷீட் மாஸ்க்கை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டை வர பாருங்கள். அப்போ தான் ஷீட் மாஸ்கோட நன்மைகள், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் தெரியும். இந்த ஷீட் மாஸ்க்கோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து 100 ரூபாய். இந்த ஒரு பாக்கெட் வந்து ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஒன் டே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஷீட் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ளேவர்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் இருக்கும், அலோவேரா இருக்குது, கேரட் இருக்குது, அவகேடோ இருக்குது, ஹனி இருக்குது, பைனாப்பிள் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷீட் மாஸ்க் பிடிச்சிருக்கோ, எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஷீட் மாஸ்கில் பார்த்து அப்படி இந்த மாஸ்கில் அப்படி என்னத்தான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து சீரம் மட்டும்தான் இருக்குது. இந்த சீரம் வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லாவே வந்து க்ளோவாக வச்சுக்கோ, அதாவது பிரைட்னஸாகவும் உங்களை வந்து நல்லாவே நாளடைவில் காணிக்க தொடங்கும். இந்த மாஸ்கில் மெயினாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின் டோனை வந்து இன்னும் வந்து க்ளோவாக காணிக்க நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடம்புல வந்து விட்டமின் சி அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா பிரைட்னஸாக ஒயிட்னிங்காக நமக்கு ஃபேஸை வந்து காணிக்க நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதே தான் வந்து இப்போ இந்த ஷீட் மாஸ்கில் வந்து இந்த விட்டமின் சியும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்க்கை வந்து அதிகமாக யார் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கொரியன்ஸ் தான். அவங்க தான் வந்து ஸ்கின் டோனை வந்து ரொம்பவே வந்து பிரைட்னஸாக வைக்கிறதுல வந்து நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் மெயினாக ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து இந்த மாஸ்க் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். டெய்லி அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் இந்த ஷீட் மாஸ்க்கு. இந்த மாஸ்க் வந்து அதிகமான அளவு வந்து கொரியனில் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பில் வந்து இருக்குது. நமக்கு தேவையான ஆன்லைன் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது இனி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாஸ்க் வந்து நீங்கள் டே டைமும் யூஸ் பண்ணலாம், நைட் டைமும் யூஸ் பண்ணலாம். இந்த மாஸ்க் இப்படி தான் இருக்கும், ஒயிட் கலரில் பேப்பர் மாஸ்க் மாதிரி தான் இருக்கும். இந்த மாஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து சீரம் மட்டும்தான் இருக்கும். இந்த மாஸ்க் வந்து உங்கள் நெட்டு பகுதியிலிருந்தே ரைட்டாக வைக்க தொடங்குங்க. அதுக்கப்புறம் தாடை பகுதி அதில் வந்து செட் பண்ணி ஃபுல்லாகவே செட் பண்ணுங்கள். அந்த சீரம் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லாவே வந்து அப்ளை ஆகணும். இது உங்கள் ஃபேஸில் நல்லா செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ணாண்டு அந்த கவரில் எக்ஸ்ட்ரா சீரம் இருந்துச்சுன்னா அந்த உங்கள் கழுத்து பகுதியில் கை பகுதியில் அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாஸ்க் வந்து உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இந்த ஷீட் மாஸ்க் வந்து உங்கள் ஃபேஸில் வச்சுருக்கக்கூடாது. சீரம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அதிகம் மட்டும் நீங்கள் வைக்காதீங்க. இந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸை வந்து இன்னும் வந்து நல்லா க்ளோவாக காணிக்கும். இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல பிரைட்டாகவும் க்ளோவாகவும் காணிக்க தான் இந்த மாஸ்க் வந்து நமக்கு நல்லா வந்து உதவி பண்ணுது. 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஃபேஸில் வந்து இந்த இது மாஸ்க்கை அப்ளை பண்ணோன்னா அந்த மாஸ்கில் இருக்க சீரம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்லாவே வந்து அப்சர்ப் ஆகிருக்கும். 20 நிமிஷத்து மேலே ஆச்சுன்னா அந்த நம்ம ஃபேஸில் வந்து க்ளோனஸ் காணிக்காது, பிரைட்னஸ் காணிக்காது, அப்படி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஷீட் மாஸ்க்கை வந்து நீங்கள் எடுத்துருங்க. அதிகமாக இது சீரம் அந்த மாஸ்கில் இருக்குன்னா உங்கள் கழுத்து பகுதியில் கை பகுதியும் அப்ளை பண்ணுங்கள், திருப்பி ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணாதீங்க. இந்த மாஸ்க் வந்து ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஒன் டே மட்டும்தான். அதுக்கு மேலே வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. இதில் எக்ஸ்ட்ரா சீரம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் திருப்பி மறுநாள் போடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும், 20 நிமிஷம் வரை தான் யூஸ் பண்ணணும். இந்த மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணக்கூடாது, கிளன்சிங் பண்ணவே கூடாது. இது மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு இது உங்கள் ஃபேஸில் வந்து தண்ணி கூட படக்கூடாது. அப்போ தான் அந்த சீரம் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா வந்து அப்சர்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் உங்கள் ஃபேஸில் பண்ணாதீங்க. இந்த மாஸ்க்கை வந்து டே டைமும் யூஸ் பண்ணலாம், நைட் டைமும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டே டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த மாஸ்க்கை நீங்கள் எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலை பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் வந்து அந்த சீரம் வந்து எப்போவும் அப்சர்ப் ஆகாது. ஸோ வந்து இது யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து படுத்துருவீங்க. படுக்கிறதுனால வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த சீரம் வந்து உங்கள் ஃபேஸ்லேயே அப்படியே வந்து அப்சர்ப் ஆகும். கால் தேர்ந்தெடுக்க நேரம் நல்லா வந்து உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோனஸ் ஆட்டு காணிக்கும். அதனால் வந்து பொதுவாக நீங்கள் நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாஸ்க் வந்து வீக்லி ஒரு 3 டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும்.
இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் ஏதாவது ப்ராப்ளங்கள், ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை வந்து கிளியர் பண்ண உதவும். ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள், கருவளையங்கள்லாம் வந்து நாளடைவில் இது வந்து கம்மியாக்க தொடங்கும். உடனே வந்து கம்மியாகாது, இதை நம்ம தொடர்ந்து வாரத்தில் 3 தடவை யூஸ் பண்ண தான் கம்மியாகும். 1 தடவை இதை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இது நல்லா க்ளோனஸ் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து வாரத்தில் 3 டைம்ஸ் அப்படின்னா கொஞ்ச நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் க்ளோனஸ் நல்லாவே கிடைக்கும். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கீழே வர ரெட் பட்டனை டச் பண்ணுங்கள்.